ஸ்ரீபதி பண்டிதார தியுல பாலசுப்ரமணியம் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் எஸ் பி பி அப்படின்னு செல்லமா சினிமா ஃபீல்ட்ல கூப்பிடுறாங்க நம்ம இந்திய சினிமா துறையில இசை அமைப்பாளராகவும் இசை பாடகராகவும் பணியாற்றி பல விருதுகளை வென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு திரையுலர்களை தொடங்கி தமிழ் கன்னடம் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல பாடியிருக்காரு இது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க வெள்ளி திரையில பாடகர் இசையமைப்பாளர் அண்ட் அது மட்டும் இல்லாம நடிகர்னு தன்னுடைய பன்முக திறமைகளை காட்டியிருக்காரு நம்மளுடைய இந்திய அரசு இவருக்கு ஒன்னாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது அண்ட் நம்மளுடைய ஆண்டில் நம்மளுடைய எஸ்பிபி அவர்களுக்கு பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது இவர் தமிழ் திரையுலகில் முதலில் பாடியது சாந்தி நிலையம் படத்தில் வரும் இயற்கை எனும் இளையகனி ஆனால் அந்த பாடல் வெளியாகும் முன்பே எம்ஜிஆர் நடித்த அடிமை திரைப்படத்தில் உள்ள பாடலான ஆயிரம் நினைவேவா ரிலீஸ் ஆயிடுச்சு இவர் எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லைங்க தமிழ் திரைப்படத்துல ரஜினி கமல் போன்ற நிறைய முன்னணி ஹீரோக்களுக்கு அறிமுக பாடல பாடியவர் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அண்ட் அது மட்டும் இல்லை நாற்பதாயிரம் பாடல்களை பாடி கின்னஸ் புக்லயும் இவர் இடம் பெற்றிருக்காரு ஆறு முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதையும் பெற்றிருக்காரு எஸ்பிபி முறையான கன்னட சங்கிடம் கத்துக்கல அப்படின்னாலும் கூட சங்கராபரணம் என்ற படத்துல இருக்க கர்நாடக தேசிய விருதையும் இது வரைக்கும் தேசிய விருதை பெற்ற அதாவது தேசிய விருது பெற்ற ஒரே பாடகர் நம்ம எஸ்பிபி சார் மட்டும்தான் பிலிம் மூன்று முறை பிரைஸ் வாங்கினவர் அதாவது விருது வாங்கினார் நம்ம எஸ்பிபி மட்டும்தான் அண்ட் அது மட்டும் இல்லங்க தமிழ் மற்றும் கர்நாடக அரசுகளின் பல மாநில விருதுகளையும் ஆந்திர அரசின் நந்தி விருதையும் இருபத்தஞ்சு முறை பெற்றவர் நம்ம எஸ்பிபி சார் மட்டும்தான் எஸ்பிபி சாரோட சாதனைகள் எல்லாம் நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாங்க அவருடைய பாடல்கள் எல்லாமே மக்களோட மனசுல அவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு தன்னோட உடல் குறைவு காரணமாக கடந்த செப்டம்பர் அஞ்சுல தனியார் மருத்துவமனையில் எஸ்பிபி அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து எவ்வளவோ சிகிச்சை கொடுத்துட்டே இருந்தாலுமே அவரோட உடல்நிலைகள் எல்லாம் மிகவும் மோசமான நிலையில் சென்றடைந்து விட்டது நம்மளுடைய எஸ்பிபி சிகிச்சை பலனின்றி ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தஞ்சில் காலமானார் நீங்கள் யாரெல்லாம் எஸ்பிபி ஃபேனோ அவங்க எல்லாரும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு அட்டென்ஷன் போடுங்கள் புதுகை ஜங்க்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்